ஹாய் சோல்ஜர்ஸ், ஹோம் நெட்ஒர்க்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா நாம வீடு கட்டும் போது எலக்ட்ரிக்கல் ஒயரை லே பண்ணுற மாதிரி ஈதர்நெட் ஒயரையும் லே பண்ணுறது அப்படின்றது இந்த குறிப்பிட்ட டைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நாம் எல்லாரும் பெரும்பாலான ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை பேர ஸ்மார்ட் டிவி, ஒரு பிசி, அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்மார்ட் மொபைல்ஸ் இருக்குது. ஸோ இதனால இது எல்லாத்துக்குமே நெட்ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் டிவைசஸ் அண்ட் பிசிஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஹோம் நெட்ஒர்க் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இந்த ஹோம் நெட்ஒர்க்கை எப்படி பில் பண்ணுறது, அதுவும் வீடு கட்டும் போதே உங்களோட வீட்டோட வாலில் எப்படி ஈதர்நெட்டை லே பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அண்ட் இது ஏன் முக்கியம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ பார்ப்போம். நான் உங்கள் இது உங்கள் A2D பேசிக்ஸ். முதல்ல ஹோம் நெட்ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுவீங்க, ஸ்மார்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் பிசி ஆர் லேப்டாப் இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிவைசஸ் எல்லாமே நெட்ஒர்க்கிங்கை சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம், ஒன்று நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணுவீங்க, இல்லைனா ஈதர்நெட்டில் கனெக்ட் பண்ணலாம். எதில் கனெக்ட் பண்ணாலுமே அது ஒரு நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆக போகுது. அதே மாதிரி உங்கள் மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே பிராட்பேண்ட் வச்சிருப்போம். பிராட்பேண்ட் வச்சிருக்கிறது தான் இன்டர்நெட்டுக்கு பெஸ்டான சாய்ஸ். அண்ட் உங்களோட பிசிஆர் லேப்டாப் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஈதர்நெட்ல தான் கனெக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா மொபைல் நெட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு நெட்வொர்க்கே கிடையாது. ஸோ நீங்க பிராட்பேண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் நான் சொல்றது இது எல்லாமே வந்து உள்ள வரும். ஸோ நீங்க உங்களோட லேப்டாப், பிசி, டிவி, அப்புறம் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் இது எல்லாத்தையுமே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒரே நெட்வொர்க்ல இருக்கணும். இந்த ஒரே நெட்வொர்க்ல கொண்டு வரோம் இல்லையா, இந்த விஷயம் தான் ஹோம் நெட்வொர்க்கிங். இந்த ஹோம் நெட்வொர்க் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஈதர்நெட் வச்சு ஒயர் லே பண்ணி பிராட்பேண்ட்ல கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே நெட்வொர்க்ல கொண்டு வரதுல என்ன ஒரு பிரயோஜனம், உங்களோட ஓன் ஹோம் பிரைவேட் நெட்வொர்க்ல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயத்தை பண்ணலாம் ஈஸியா. முதல் விஷயம், இப்ப நீங்க ஒரு பிசி அண்ட் லேப்டாப் வச்சிருக்கீங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 100 GB மேல ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்க, ஒரு எக்ஸல் ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு தேவை, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, முதல்ல ஹோஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா எந்த பிசியில் அந்த ஃபைல் இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபைல ஹார்ட் டிஸ்க் மாற்றுவீங்க. அது காப்பி ஆகி முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது காப்பி ஆகி முடிஞ்ச உடனே இந்த ஹார்ட் டிஸ்கை ஹோஸ்ட்லேருந்து கழட்டி நம்மளோட டெஸ்டினேஷன் பிசி எந்த பிசி நம்ம காப்பி பண்ணுவோம் அந்த பிசிக்கு போட்டு திருப்பி காப்பி பண்ணுவோம். திருப்பி காப்பி பண்ணுறதுக்கு அகைன் சேம் டைம் ஆகும், கிட்டத்தட்ட ரெண்டு டைம் நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டைம் டேக்கிங் ப்ராசஸ். பட் இதுவே நீங்கள் உங்கள் வீட்டில் ஹோம் நெட்ஒர்க்கிங் பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பிசிலிருந்து டேட்டாவை இந்த பிசிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நெட்ஒர்க்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 MB/s மேக்ஸிமம், அதாவது 1 GBPS. ஸோ நடுவில் நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண தேவை, ரெண்டு தடவை காப்பி பண்ண தேவையில்ல, அந்த நடுவில் இருக்க மீடியம் தான் நம்மளோட ஹோம் நெட்ஒர்க்கிங். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க, அதுவே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்கள் பிசியும் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் உங்கள் பிசியில் வந்து நீங்கள் ஒரு பாடம் டவுன்லோட் பண்ணுறீங்க புதுசாக, அதை எடுத்து அந்த பென்ட்ரைவில் போட்டு அந்த பென்ட்ரைவை டிவியில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டிவியில் போய் ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதுதான் காமனாக நீங்கள் பண்ணுவீங்க ஹோம் நெட்ஒர்க்கிங் இல்லாத போது. பட் இது ஹோம் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் டிவியில் இருந்து FTP மூலமாக அந்த பிசியில் இருக்க ஃபைலை உங்களால் ஆக்சஸ் பண்ணி டேரக்டாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும் உங்கள் பிசியில் இருந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்ஒர்க்கிங் மூலம் தான் பண்ண முடியும். மூணாவது விஷயம், இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் வீடியோ அப்படி ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பிசிக்கு போடனாலும் அதே மாதிரி உங்கள் பிசியில் இருக்க டேட்டாவை இந்த மொபைல் கொண்டு வரனாலும் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுவீங்க, USB கேபிள் எடுத்துகிட்டு வந்து பிசியில் கனெக்ட் பண்ணி அப்புறமா காப்பி பண்ணுவீங்க. இதுதான் ஆஸ் யூஷுவல் பண்ணுறது. பட் இதுவே நீங்கள் ஹோம் நெட்ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த யூஎஸ்பி கேபிள் இல்லாமே நீங்களால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா FTP ஆப் ஆர் வந்து SMB ஆப் இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும். அவன் பேன் ஆன PUBG விளையாடுறான், நம்ம ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சொல்ற டேடா படிச்சான். I'm not the trouble, I'm the truth, I'm the truth, I'm the truth. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டிவியில் இருந்தும் சரி, மொபைலில் இருந்தும் சரி, இந்த மாதிரி இன்டர்மீடியட் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமலே அப்படியே அந்த டேட்டா மொபைலில் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும், டிவிலையுமே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இதை விட நிறைய விஷயங்களும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிராகாஸ்ட், குரோம் கேஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் ஹோம் நெட்ஒர்க்கிங் இருந்தால். இன்கேஸ் நீங்கள் நேஸ் டிரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா, நேஸ் டிரைவ்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோம் சர்வர் மாதிரி, ஆஃபீஸ்லேயுமே அதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த நேஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிங்கனாலுமே இந்த ஹோம் நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட். நாலாவது விஷயம், நீங்க இப்ப உங்களோட பிசியை உங்களோட ரூம்லக்குள்ள வச்சிருக்கீங்க, பட் நீங்க வந்து ஹால்ல வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வீட்டுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல எடிட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க பிசியை தான் வேற இடத்துக்கு கொண்டு வரணும். பட் இன்கேஸ் நீங்க ஹோம் நெட்வொர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேற ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா அது மூலமா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் ஆர்டிபி யூஸ் பண்ணி நீங்க ஒரே நெட்வொர்க்குள்ளே இருக்கிறதுனால அந்த பிசியை இந்த லேப்டாப்ல இருந்தே யூஸ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், ப்ரோ இதை வந்து எழுதி எஸ்கே பண்ணுமே டீம் யூவரே பண்ணுமேன்ட்டு. பட் ஹோம் நெட்வொர்க்கிங்ல நீங்க பண்றதுக்கும் இன்டர்நெட்ல நீங்க டீம் யூவர் எனி டெஸ்க் பண்றதுக்கும் ரொம்பவே லேட்டன்சி டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹோம் நெட்வொர்க்கிங்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹோம் நெட்வொர்க்கிங் நமக்கு என்னென்ன யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பேசியாச்சு. இப்போ நம்ம ஹோம் நெட்வொர்க் செட்டப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க இப்போ உங்க வீட்டில் ஹோம் நெட்வொர்க்கிங் செட்டப் பண்ணனா அது ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து ஒயர்லெஸ்ஸா பண்ணலாம், இன்னொன்னு ஒயர்டா பண்ணலாம். ஒயர்லெஸ்ஸா பண்றதுலயுமே ரெண்டு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வச்சிருக்க ரவுட்டர் மெஷ் ரவுட்டரா இருந்தா அதை ஒரு விதமா பண்ண முடியும், அது நார்மல் ரவுட்டரா இருந்தா அதை வேற மாதிரி பண்ணணும். இப்போ நீங்க உங்ககிட்ட ரெண்டு ரவுட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு ரவுட்டரையும் நீங்க ஒன்னா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஈதர் நெட்ல கனெக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு நார்மல் நெட்வொர்க் ஸ்பீடே எக்கச்சக்கமா இருக்கும், அது பாத்தீங்கன்னா 1 GB வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனைனா ரெண்டுமே வைஃபை ரவுட்டர் இல்லையா, சோ இதனால என்னன்னா ரெண்டுக்கும் வைஃபை நெட்வொர்க் இருக்கு. சோ இப்போ இதுல இருக்க வைஃபை நெட்வொர்க் வேற ஒரு நெட்வொர்க்கா இருக்கும், இதுல இருக்க வைஃபை நெட்வொர்க் வேற நெட்வொர்க்கா இருக்கும். ஆக்சுவலா இது ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணலாம் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும். பட் வைஃபை நெட்வொர்க் அப்படின்னா உங்களுக்கு காட்டுற பேர் வந்து வேறையாக இருக்கும். நீங்கள் ஒரு வைஃபை ரவுட்டர் பக்கத்தில் போகும்போது அந்த வைஃபை ரவுட்டரோட வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும், இன்னொரு வைஃபை ரவுட்டர் பக்கத்தில் போகும்போது அந்த வைஃபை ரவுட்டரோட வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ரெண்டும் தனித்தனி நெட்வொர்க்காக இருக்கிறதுனால நீங்கள் தனித்தனியாக தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ரெண்டுத்தில் கனெக்ட் பண்ணாலும் இதில் இருக்க எல்லா டிவைசஸுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி வைஃபைல மட்டும் இந்த பிரச்சனை வரும். இதுவே மெஷ் ரவுட்டராக இருந்ததுன்னா நீங்கள் ஈதர்நெட்டே இல்லாமல் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக என்ன நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைஃபை நெட்வொர்க்கோட பேர் சேமாக இருக்கும், பாஸ்வேர்டும் சேமாக இருக்கும், வைஃபை நெட்வொர்க் வந்து சேமா இருக்கும். நீங்க மாறி மாறி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஒரே பேர்ல ஒரே நெட்வொர்க்ல நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்மார்ட் போனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களோட பிசிக்கு உங்களோட லோக்கல் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீடா இருக்கும். ஆக்சுவலா நீங்க வயர்லெஸ்ல நீங்க ஹோம் நெட்வொர்க்கிங் பண்ணாலே பேண்ட் வித் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு வயர். இப்போ அடுத்த கேஸ்க்கு வரும், அதாவது உங்க ரவுட்டர்ல மெஷ் இல்ல, மெஷின்ற ஃபீச்சர் இல்ல அப்படின்னா நீங்க வைஃபை எக்ஸ்டெண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணா வைஃபை எக்ஸ்டெண்டர்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்குது, கம்மி ரேட்ல தான் கிடைக்கும். ஸோ அது மூலமா உங்களோட வைஃபையோட ரேஞ்ச் அதிகப்படுத்தி உங்க வீட்டில் வந்து ஒயர்லெஸ் நெட்வொர்க் வந்து ஹோம் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயர்லெஸ்ல நீங்க ஹோம் நெட்வொர்க்கை பில் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும், சில நேரத்தில் ரொம்பவே கம்மியா இருக்கிற அளவுக்கு போகும். இதனால உங்களால ஃபைல் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் உங்க வீட்டுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் உங்களோட வைஃபை நெட்வொர்க்கோட மேக்ஸிமம் ஸ்பீடு அளவுக்கு தான் கிடைக்குமே தவிர நீங்க நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு இது ஸ்லோவாக இருக்கும் சில சமயத்தில். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸோட வைஃபை நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஸ்பீடாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. லைக் நீங்கள் வைஃபை 6 ரவுட்டர் யூஸ் பண்ணியிருந்து வைஃபை 6 எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பீட் கிடைக்கும். பட் பிரச்சனைனா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸும் வைஃபை 6 யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி, அது மட்டும் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். சரி ஓகே சார், இப்போ உங்களுக்கு வயர்லெஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வயர்டு ஹோம் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வயர்டு ஹோம் நெட்வொர்க் வயர்லெஸ் ஹோம் நெட்வொர்க் மாதிரி கிடையாது, இது நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஈதர்நெட் போர்ட் தேவைப்படும், உங்களோட வைஃபை ரவுட்டர் வைக்க போறீங்க, பிசிஆர் லேப்டாப் வைக்க போறீங்க, டிவியை மவுண்ட் பண்ண போறீங்க, இன்கேஸ் சிசிடிவி வச்சிருந்தீங்கன்னா சிசிடிவி டிவிஆர் வைக்க போறீங்க, நாஸ் யூஸ் பண்ணா நாஸ் எங்க வைக்க போறீங்க, இது எல்லாமே மைண்ட்ல வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா பண்றது கஷ்டம், பண்ணலாம். பட் ஒயர்லாம் வெளியே தெரியும், வெளியே தெரியாம வச்சீங்கன்னா கொஞ்சம் கன்றாவே இருக்கும், பட் அப்படியும் பண்ண முடியும். ஆனா நீங்க வீடு கட்டும் போதே இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஸ்மார்ட் டிவைஸ் யூஸ் பண்றோம், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம், டிவிஸ் யூஸ் பண்றோம், இன்னும் நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் வரதான் போகுது ஃபியூச்சர்ல. இந்த எல்லா ஸ்மார்ட் டிவைசஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும், நெட்வொர்க்கை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய ஐஓடி டிவைசஸும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஐஓடி டிவைஸ் நான் சொல்றது என்னன்னா அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ற ஃபேன், லைட் அண்ட் மத்த அப்ளையன்சஸ். ஸோ இப்போ இருக்கிற எல்லா டிவைஸுமே ஸ்மார்ட் டிவைசஸா மாறதுனால கிட்டத்தட்ட பிரசன்ட் நெட்வொர்க்கிங் தான், பட் ஃபியூச்சர் கண்டிப்பா நெட்வொர்க்கிங்கா தான் இருக்கும்.
நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க இல்லை புது எக்ஸ்டென்ஷன் ஏற்கனவே கட்டின வீட்டில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈதர்நெட் கேபிள்ஸை வந்து லே பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கும், அதுன்னா இதுக்கு நிறைய செலவாகுமா ப்ரோ அப்படின்றது. செலவாகாமல் எதுவும் பண்ண முடியாது, பட் என்னன்னு சொல்கிறேன். வயர்லெஸ்ஸாக நீங்கள் ஒரு ஹோம் நெட்ஒர்க் பில்ட் பண்ணாலுமே நீங்கள் ரவுட்டர் வாங்க வேண்டியது இருக்கும். ரவுட்டர் ஆக்சுவலாக பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் இதெல்லாம் வாங்க போகிறோம். இது எல்லாமே செலவாகும், பட் கம்பேரிங் டு வயர்டு அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக முடிஞ்சது. ஏன்னா 4-5 டிவைஸ் அங்கே முடிஞ்சிச்சு. பட் இது அப்படி இல்லை, கண்டிப்பாக வயர்டாக நீங்கள் நெட்ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் இந்த மாதிரி கேபிள்ஸ், ஈதர்நெட் கேபிள்ஸ். இப்போ இந்த ஈதர்நெட் கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 மீட்டரே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல கம்பெனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றத உங்களுடைய எலக்ட்ரிஷன் கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது, அது பண்ண கேட் 6 கேட் 7 இது மாதிரி நிறைய கேபிள்ஸ் இருக்கு. எப்பயும் வாங்க போகிறீங்கன்னா கேட் 6 வாங்கிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நல்ல கேபிள்ஸ். இந்த கேபிள்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவைப்பட வேண்டியது என்னன்னா பிளக் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈதர்நெட்டை நீங்கள் நார்மல் எலக்ட்ரிக் லைனோட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து இன்டர்லெஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியாக கொண்டு போகும்போது அதுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் மாதிரியான இது பார்த்தீங்கன்னா டி லிங்க்ல தான் நான் வாங்கினது. ஸோ நானுமே அது பண்ணியிருக்கேன். நான் இதை பற்றி கூடிய சிக்னல் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ஃப்ரண்ட் பேனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜாக். ஸோ இது எல்லாம் நமக்கு தேவைப்படும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஜாக்லாம் வாங்குறதுக்கு இப்போ காசு இல்லை அப்படின்னா வீடு கட்டும் போது அட்லீஸ்ட் கேபிள் மட்டும் வாங்கி லே பண்ணுறேன். 1500 கண்டிப்பாக முடிஞ்சிடும். பைப் போட்டு இந்த கேபிள்ஸ் மட்டும் லே பண்ணிடுங்க. கடைசியாக வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் அண்ட் ஃபீமேல் ஜாக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களுக்கு ஒரு ஹோம் நெட்ஒர்க்கிங் என்ன, ஹோம் நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹோம் நெட்ஒர்க்கிங்ல எத்தனை டைப் இருக்கு, லைக் ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு அண்ட் இது பண்ணுறதுல எவ்வளோ செலவாகன்றது சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அட்லீஸ்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்க அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ ஆல்ரெடி நான் எங்கள் வீட்டில் நான் இதை பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணேன், அண்ட் இந்த ஜாக் நம்ம அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி லே பண்ணுறது, கிரிப்பிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்ற அடுத்த A2D பேசிக்ஸ் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிடுங்க. பிசி டாக்டர் தான் லிங்க் கீழே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட பேஜ் இருக்குது A2D ஆர்மி, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏதாவது நாங்கள் அதை பார்த்தா பிஹைண்ட் த சீன்ஸ் அண்ட் லைவ்லாம் கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி. ஸோ அதையும் வந்து பாருங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற அது இருக்கும்.